இலங்கையில் காற்று மாசு மோசமான நிலையில் உள்ளதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் பாதிப்பை சந்தித்து வருகின்றனர். காற்றில் மாசு அதிகரிப்பதை வைத்து அதன் தரம் 4 நிலைகளாக பிரிக்கப்படுகிறது. அதன்படி டெல்லியில் இன்று மிக மோசம் என்ற நிலையில் காற்றின் தரம் உள்ளது. காற்றின் தர குறியீட்டு எண் 306 என்ற அளவில் உள்ளதால் சாலைகளில் புகைமூட்டமாக காணப்படுவதால் வாகனங்களில் செல்பவர்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி செல்கின்றனர். இருப்பினும் புகை மண்டியது போல் காட்சியளிக்கும் இந்தியா கேட் பகுதியில் மக்கள் வழக்கமான நடைப்பயிற்சியில் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் காற்றின் தரத்தை மேம்படுத்தும் நடவடிக்கைகளில் டெல்லி மாநில அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். அதன்படி வாகனங்களில் செல்பவர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. வாகன நிறுத்துமிடங்களில் கட்டணம் 2x உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் தனியார் போக்குவரத்து குறைந்து பெட்ரோல் உள்ளிட்ட பொது போக்குவரத்து பயன்பாடு அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் டெல்லி மாநில எல்லைகளில் விவசாய கழிவுகளை எரிப்பதை தடுக்கவும் தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்படுவதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.